Hi guys, welcome to Sibi Kumar Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தெற்கு ரயில்வேல எத்தனை சதவீதம் மின்மயமாக்கல் பணிகள் வந்து முடிவடைந்திருக்கிறது அப்படின்னா இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ நிறைய பேர் எலக்ட்ரிஃபிகேஷன் பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. சோ அதுக்கான ஒரு டீடைலான எக்ஸ்பிளனேஷனா இந்த ஒரு வீடியோ இருக்கும் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய ரயில்வேயோட மிஷின் 100 எலக்ட்ரிஃபிகேஷன், அதாவது 100% மின்மயமாக்கலுக்கான திட்டமானது துவங்கப்பட்டு கடந்த சில வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவோட பல மண்டலங்கள்ல 100% அனைத்து வழித்தடங்களும் மின்மயமாக்கப்பட்டு விட்டது. ரீசெண்டா கூட கொங்கன் வழித்தடமானது 100% மின்மயமாக்கப்பட்டது. அதே போல தெற்கு ரயில்வேயிலும் 100% மின்மயமாக்கலுக்கான திட்டமானதும் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. வட தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து வழித்தடங்களும் மின்மயமாக்கப்பட்டு விட்டது. தென் தமிழகத்தில் தற்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த செப்டம்பர் 30 நிலவரப்படி 90.78% தெற்கு ரயில்வேக்கு உட்பட்டுள்ள பகுதிகள், அதாவது தமிழகம் மற்றும் கேரளாவை உள்ளடக்கியுள்ள தெற்கு ரயில்வேல 90.78% மின்மயமாக்கப்பட்டு விட்டது. இன்னும் 10% பணிகள் மட்டுமே தெற்கு ரயில்வே மீதம் உள்ளது. வட தமிழகத்தை உள்ளடக்கியிருக்கின்ற சென்னை மற்றும் சேலம் ஆகிய 2 டிவிஷன்களிலும் 100% மின்மயமாக்கப்பட்டு விட்டது. தற்பொழுது திருச்சி மதுரை இந்த 2 டிவிஷன்லையும் அதற்கான பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது அந்த பணிகளை எங்கெங்க நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காரைக்குடியிலிருந்து மானாமதுரை வரைக்குமான பணிகள் தற்போது வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்த பணிகள் முடிவடைந்து இந்த வழித்தடம் திறக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் திருநெல்வேலி இடையேயும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திருநெல்வேலி தென்காசி இடையேயும் தற்பொழுது பணிகளானது மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல விருதுநகரிலிருந்து செங்கோட்டை வரையுமான பணிகளும் ஒவ்வொரு பகுதியாக தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல செங்கோட்டையிலிருந்து புனலூர் வரையிலான பணிகளும் தற்பொழுது துவங்கி இருக்கின்றது. இன்னும் சில மாதங்களில் இந்த பணிகள் எல்லாமே முடிவடையும் எதிர்பார்க்கலாம். அதே போல ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரையிலான பணிகளும் தற்பொழுது துவங்கி இருக்கின்றது. அதற்கான போல்ஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய பாம்பன் பாலம் கட்டியவுடன் ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் முழு பாதையும் மின் பாதையாக மாறும். அதே போல ரீசெண்டா அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்ட சில வழித்தடங்களை இன்னும் எலக்ட்ரிபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணல. திருவாரூர் காரைக்குடி வழித்தடத்துல இன்று வரைக்கும் எலக்ட்ரிபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணல. மேபி அதுக்கான ப்ரொபோசல்ஸ் அனுப்பியிருப்பாங்க. கண்டிப்பாக கூடிய விரைவில் இந்த தடத்திற்கான எலக்ட்ரிபிகேஷனுக்கும் அப்ரூவல் கொடுப்பாங்க. அதே போல திருத்துறைப்பூண்டியிலிருந்து அகஸ்தியம்பள்ளி இந்த வழித்தடத்துல அகல ரயில் பாதையாக மாற்றும் பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தற்பொழுது அந்த பணிகள் நிறைவடைந்து விட்டது. அதே போல இந்த பாதையிலும் விரைவில் மின்பாதையாக மாற்றுவதற்கான பணிகள் துவங்கப்படும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல மதுரையிலிருந்து போடி நாயக்கனூர் இடையேயான வழித்தடத்திற்கும் மின்பாதையாக மாற்றுவதற்கு ஏற்கனவே இந்திய ரயில்வே ஒப்புதல் வழங்கிவிட்டது. தேனியிலிருந்து போடி இடையிலான அகல ரயில் பாதை பணிகள் முடிந்தவுடன் இந்த பாதையை மின்பாதையாக மாற்றுவதற்கான பணிகள் துவங்கப்படும்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய ரயில்வேயோட 100% மின்மயமாக்கல் திட்டத்தின் கீழ தெற்கு ரயில்வேல தற்பொழுது 90.78% மின்மயமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அதில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.